நபர் வந்து ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதாக அறிஞ்சு அறிஞ்சு சொன்னாங்க. உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்த உடனேயே நம்ம ஆரம்பம் வந்து ஆன் த ஸ்பாட் வந்துட்டாங்க. வந்துட்டு போலீஸ்க்கும் சொல்லியாச்சு. போலீஸும் வந்து அவங்க அந்த நபரை யாருன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளோட கோரிக்கைகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இன்சிடெண்ட்டு கல்கட்டா இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பிடபிள்யூடிக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். வந்து இந்த மாதிரி எல்லா கேம்பஸில் ஃபுல்லாக எந்த இடத்துலையும் லைட் எரியலிங்கிற பிரச்சனையே இருக்கக்கூடாது, யூ ஹேவ் டு சீங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கிறோம், ஆல்ரெடி பண்ணிட்டோம். நேற்று நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் மறுபடியும் பிடபிள்யூடியை கூப்பிட்டு நம்ம வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கான உரிய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் மீது வெளியாள் நபர் ஒருவர் பாலியல் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து டீன் அலுவலகத்தில் மருத்துவர்கள், ஹவுஸ் சர்ஜன்கள் மற்றும் முதுகலை மாணவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். நேற்றிரவு சுமார் 9 மணி அளவில் தீவிர மருத்துவ பராமரிப்பு பிரிவு மற்றும் டீன் அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க சென்ற பெண் மருத்துவர் ஒருவரை வெளியாள் நபர் ஒருவர் அணியே தனது கால் சட்டையை கழற்றி அவரை கட்டியணைக்க முயன்றுள்ளார். அதிர்ஷ்டவசமாக மருத்துவர் அவரை தள்ளிவிட்டு தப்பித்துள்ளார். மேலும் தாக்குதல் நடத்தியவர் வளாகத்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டார். மருத்துவர்கள் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து தங்குநிலை மருத்துவ அதிகாரி மற்றும் ஊழியர் ஆலோசகரிடம் தெரிவித்தனர். மேலும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் குற்றவாளி தப்பித்து விட்டார். எதிர்பாராத விதமாக அதே நபர் அதிகாலை சுமார் 1 மணி அளவில் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு திரும்பி வந்தார். விழிப்புடன் இருந்த ஊழியர்கள் அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களிடம் தங்குநிலை மருத்துவ அதிகாரி, மருத்துவமனை நிர்வாகம் முறையான புகார் அளிக்கும் என்றும், எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். நபர் வந்து ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதாக அறிஞ்சு சொன்னாங்க. உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்த உடனேயே நம்ம ஆரம்பம் வந்து ஆன் த ஸ்பாட் வந்துட்டாங்க. வந்துட்டு போலீஸ்க்கும் சொல்லியாச்சு. போலீஸும் வந்து அவங்க அந்த நபரை யாருன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. நம்ம அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளோட கோரிக்கைகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இன்சிடெண்ட்டு கல்கட்டா இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பிடபிள்யூடிக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். வந்து இந்த மாதிரி எல்லா கேம்பஸில் ஃபுல்லாக எந்த இடத்துலையும் லைட் எரியலிங்கிற பிரச்சனையே இருக்கக்கூடாது, யூ ஹேவ் டு சீங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கிறோம், ஆல்ரெடி பண்ணிட்டோம். நேற்று நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் மறுபடியும் பிடபிள்யூடியை கூப்பிட்டு நம்ம வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கான உரிய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து கொஞ்சம் தெஃப்ட் நடந்துட்டு தான் இருந்தது. அதுக்காக நம்ம ஸ்டெப் எடுத்து இப்போ பேக் கேட், ஏன்னா இன்ட்ரூடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ டூ வீலர் பார்க்கிங் எல்லாரும் வந்து கொண்டு வந்து உள்ளே நிறுத்தினதை தொடர்ந்து நம்ம அதுக்கான இஃபெக்டிவ் ஸ்டெப் எடுத்து நம்ம பின் பேக் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். பேக் கேட் வழியாக வந்து இதில் வந்து ட்ரெஸ்பாசஸ் வந்து இந்த கேட்டில் வந்துட்டு அந்த கேட்டில் போகிறது, இது சிக்னல் அவாய்ட் பண்ணுறதுக்காகவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய வண்டிகள் இந்த வழியாக கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதை நம்ம கண்டுபிடிச்சி அது இதுக்கு வந்து ஒரே வழி வந்து நம்ம மற்ற பேஷண்ட்டை அட்டண்டரை தவிர்த்து வேறு யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரே இன்டென்ஷனில் நம்ம பேக் கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதனால் தெஃப்ட்டும் குறைஞ்சிருக்குது. நம்பர் ஆஃப் அந்த கன்ஜெஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற கன்ஜெஷன் எஸ்பெஷலி இந்த மார்னிங் அவர்ஸ் வந்து ரொம்ப கன்ஜெஷனாக இருக்கிறதும் குறைஞ்சிருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் வந்து இங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு காலையில் வேலைக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலம் எடுக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு நம்ம வந்து அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணினதுனால இப்போ வந்து மருத்துவர்களும் சரி ஊழியர்களும் சரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதா எனக்கு ஃபீட்பேக் சொன்னாங்க. எங்களுக்குமே அது வந்து நல்லா தெளிவாக தெரியுது. நம்மளுக்கு அதுக்கான ஆஸ்பத்திரிக்குள்ளே நடக்கும்போதே அதை நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கன்ஜெஷன் குறைஞ்சிருக்குது. இது வந்து இந்த டியூ கோர்ஸில் வந்து எல்லா பக்கம் ஒரு சில இடத்துல கேமரா இல்லாமல் இருக்கலாம், அதுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது இந்த ப்ராசஸில் இருக்குது. கண்டிப்பாக சிசிடிவி கேமரா ஆல் ஓவர்
வரது கேம்பஸ் போடப்படும் என்பதை இந்த நேரத்தில் கேமரா ஒர்க் ஆகாமல் அப்பப்போ கேமரா ரிப்பேர் ஆகிறது உண்மைதான், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. அந்தந்த கேமராவை அப்பப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது டியூ கோர்ஸில் அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம எந்தெந்த கேமரா ரிப்பேரில் இருக்குதுன்னு தெரிய வருதோ அதை அப்பப்போ நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சில கேமரா இப்போ ரிப்பேரில் இருந்ததுன்னா அதையும் எடுக்கிறதுக்கு நிவர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பெட்ரோல் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அவுட் போஸ்ட் இருக்கிறாங்க. நம்ம அதுவும் இல்லாமல் வந்து இன்னும் இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் வந்து ஒரு ரோந்து வர சொல்லுறதுக்காக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது பண்ணியிருக்கிறோம். நேற்றே வந்து ஆரம்பம் பண்ணியிருக்கிறாங்க. இனியும் வந்து நாளைக்கு இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரும் வேறு ஒர்க்கில் இருக்கிறதுனால நம்மளால் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. இன்றைக்கி நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சொல்கிறதா இருக்கிறோம். நம்ம இருக்குது அது பழைய பில்டிங்ஸ்னால வந்து நம்மளுக்கு இப்போ வந்து வார்டில் ஒவ்வொரு வார்டுலேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் கேட்குறாங்க. அது வந்து பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து நம்ம எல்லாம் பிடபிள்யூடி கூட அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இல்லைன்னே சொல்ல முடியாது. தெர் ஆர் சம் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் அது வந்து உரிய அது வந்து நல்ல முறையில் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சில இடத்துல வந்து சில பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் வந்து பிடபிள்யூடி மூலமாக எடுக்கப்படும்.